Hello friends, welcome to our channel. இப்போ நம்ம ஜாமுன் பாக்கெட்டை வச்சு மக்கன் பேடா செய்யலாம் பாருங்க. ஒரு பவுல்ல ஜாமுன் பாக்கெட் பவுடர் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு கால் டம்ளர் பால் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி டோ மாதிரி கெட்டியமாக பிசையணுங்க. கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக பிசையணும். இது பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம சப்பாத்தி டோ மாதிரி பிசையணும். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். மாவு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ரவுண்டு ரவுண்டு ஷேப்பாக பண்ணி வச்சுக்கலாங்க எல்லா மாவும். உள்ள நட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஷேப்பு பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போது நட்ஸ் ஐட்டம் வச்சுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த நட்ஸு வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு மாவு க்ளோஸ் பண்ணி பேடா ஷேப்பில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஷேப்பு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நட்ஸு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ணணும். ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மக்கன் பேடாவை ஆயிலில் போடணும். ஆயிலில் போட்டு சிம்லே வச்சு பொறிச்சு எடுக்கணுங்க. இல்லைனா மேலே கருகிடும். லைட் ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டு நம்ம செவந்ததும் எடுத்துடணுங்க. லைட் ப்ரௌனாக ஆனதும் எடுத்துடணும். லைட் ப்ரௌன் ஆனதும் இதெல்லாம் வெளியே எடுத்துடலாங்க. சர்க்கரை ஜீரா காசறதுக்கு இப்போ வந்து ஹாஃப் டம்ளர் வந்து வாட்டர் போட்டிருக்கேன். 1 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். இது சர்க்கரை ஜீரா கரையணுங்க. இப்போது ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது 2 பிஞ்சு வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கணும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜீரா ரெடிங்க. இப்போது சுட்டு வச்சவை மக்கன் பேடாவை இதில் ஜீராவில் ஆட் பண்ணிடணும். ஜீராவில் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் ஊறினாங்க. இப்போது இந்த மக்கன் பேடா வீட்டிலே செய்யலாம் பாருங்கள். பேக்கெட் பவுடரை வச்சு நீங்கள் குட்டீஸுங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 20 மினிட்ஸில் செய்யலாங்க. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ, பாய்.